ரசிகப் பெருமக்களே, மனிதர்களுக்கெல்லாம் ரஜினிகாந்த் படம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? மண்ணின் மீது மனிதனு காசை, மனிதன் மீது மண்ணு காசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனந்தான் நம்ப மறுக்கிறதுன்னு ஒரு அருமையான வரி ரஜினி பாடியிருப்பார். மனுஷனுக்கு ஆசை ஆசை ஆசை, கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இரும ஆரம்பிக்கிறான், தும்ப ஆரம்பிக்கிறான், கழுத்து வலி, கால் வலி, ஆஸ்மா அப்படின்னு 1008 வியாதி வருது. அப்போ தான் அவன் டாக்டரை பார்க்கணும் துடிக்கிறான், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு கேட்குறான். இதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு இறைவா ஏதாவது வழி பண்ணக்கூடாதாங்கிறான். கோயிலுக்கு போகிறான், ஆஸ்பத்திரிக்கு போகிறான், என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கிறான். ஆனால் இந்த சின்னத்திரைன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நிறைய அற்புதமான மருத்துவர்கள், அற்புதமான சிகிச்சை முறைகளை எல்லாம் இந்த சின்னத்திரை மூலமாக உங்களுக்கு தெரிந்த எங்களை போன்ற நபர்களை வைத்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் குணமாயிருக்கிறார்கள். அப்பா, ஆபத்மான மாதிரி இந்த டாக்டர் வந்தாரியா, நல்ல நேரத்தில் இந்த டிவி நிகழ்ச்சி வந்ததியா என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு நிறைய டாக்டர்களை பார்த்துருக்குறோம், நிறைய வைத்திய முறைகளை பற்றி தெரிந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க போகிற ஒரு டாக்டர் ரொம்ப இளமையான, திறமையான, அருமையான டாக்டர், டாக்டர் எஸ்ஆர் நவீன் பாலாஜி. இவர் ஈரோட்டில் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிட்டெட்னு ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருக்காரு. ஈரோட்டில் தான் தலைமை ஆஸ்பத்திரி. இந்தியாவிலேயே 26 இடத்துல பிரான்ச் இருக்குது. தமிழ்நாட்டில் குறிப்பாக நிறைய இடங்களில் இந்த ஆஸ்பத்திரிக்கு பிரான்ச் இருக்குது. இவருடைய வைத்திய முறை அக்குபஞ்சர் அண்டு வர்ம சிகிச்சை, இது மூலமாக வியாதிகளை குணப்படுத்துகிறார். மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம், ஆப்ரேஷன் வேண்டாம், இந்த வியாதி இதனால் வருகிறது என்று தெரிந்து கொண்டு நீங்களே உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்ற ஒரு அற்புதமான சிகிச்சை முறை உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. இது நல்ல நிகழ்ச்சி, நல்லா பாருங்கள், கூர்ந்து கவனியுங்கள். நோயற்ற வாழ்வே, குறைவற்ற செல்வமாக நீங்கள் வாழ்வீர்கள். டாக்டரை சந்திக்கலாமா? வணக்கம் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களே. வணக்கம். நீங்கள் முதல்ல ரசிகர்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன். கண்டிப்பாக. என்னுடைய பெயர் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி. நான் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவன். என்னுடைய வியாதிகளுக்காக அக்குப்பஞ்சர் வர்ம சிகிச்சையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். என்னுடைய வியாதிகளை குணப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தேன். அதன் பிறகு இந்த மருத்துவத்தினுடைய அதிசயத்தை, மகத்துவத்தை அறிந்த பிறகு இந்த மருத்துவத்தை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்குப்பஞ்ச சிகிச்சை மையங்கள் தமிழகம் எங்கே நாங்கள் ஆரம்பித்தோம். கேர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நேமில் தான் இந்த பயிற்சி மையங்களை அரசு அனுமதி பெற்று பாரத் சேவாக் சமாஜ் என்ற மத்திய அரசோடு இணைந்து இந்த பயிற்சி மையங்களை ஆரம்பித்தோம். அதற்கு பின்னால் பயிற்சி மையங்களில் வந்த நிறைய மாணவர்கள் சிகிச்சை வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுக்கு இணங்க தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட 28 இடங்களுக்கு மேலே நம்மளுடைய சிகிச்சை மையங்கள், அதாவது இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேர் ஃபவுண்டேஷனுடைய இணை நிறுவனமாக ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நேமில் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கே 14 விதமான சிகிச்சை முறைகள் நாங்கள் கொடுக்குறோம். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, ஹெர்பல்ஸ், வர்ம சிகிச்சை, ஃப்ளவர் தெரப்பி, ரெஃப்ளக்ஸ் தெரப்பி, ரைக்கி, ஃப்ரானிக் ஹீலிங், இந்த மாதிரி வந்து 14 விதமான சிகிச்சையை நாங்கள் கொடுக்குறோம். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மூல காரணத்தை ஆராய்ந்து நாங்கள் சிகிச்சை கொடுக்கறதுனால இந்தந்த வியாதிகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம தனித்தனியாக பார்க்காம நோய்கள் அத்தனைக்குமே தீர்வு ஒரே இடமாக ஹெர்போ கேர் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாரோடு இணைஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம உங்களை அழைக்கிறோம். அப்புறம் வந்து டயபெட்டிக், சக்கர வியாதி. சக்கர வியாதி வந்துருத்துன்னா எல்லோரும் பயப்படுறாங்க. அது சில சமயம் வர்றதும் தெரிய மாட்டேங்குது சக்கர வியாதி. அப்புறம் இந்த சக்கர வியாதியினால் ஆண்மை குறைவு உண்டோ, அதனால் ஆண்மை குறைவு ஏற்படுதோ அப்படிங்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன லிங்க்கு, அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது. சரி, இப்போது சக்கரை வியாதி பற்றி கேட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபி எப்படி ஒரு வியாதியே இல்லை அப்படிங்கிறது உண்மையோ, அதே போல் சர்க்கரை வியாதியும் வியாதியே அல்ல. எங்களுடைய மருத்துவத்தில்
நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சர்க்கரை வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் இனிப்பு கண்டிப்பாக சாப்பிடணும். உங்களுடைய சர்க்கரை வியாதி உங்களுக்கு முழுமையாக குணமாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக நீங்கள் இனிப்பு சாப்பிடணும். எந்த பொருளையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பிடித்த கிழங்கு வகைகள் சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், இனிப்பு சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம், எது வேணால் சாப்பிடலாம். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்களுடைய கணையம் இயற்கையான முறையில் செயல்படணும். இப்போ நான் கேட்குறேன், உடம்புல எல்லா விதமான சுரப்பிகளும் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, பிட்யூட்டரி சுரப்பு இருக்குது, தைமஸ் சுரப்பு இருக்குது, தைராய்டு இருக்குது, லிவர் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான சுரப்பிகளும் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு 30 வயசாகிடுச்சு, 35 வயசாகிடுச்சு, 40 வயசான உடனே சக்கரை வியாதி, ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கணையம் வேலை செய்யலை, பேங்க்ரியாஸ் தன்னுடைய இன்சுலினை சுரக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ உறுப்புகள் நன்றாக வேலை செய்திருக்கும் பொழுது சர்க்கரை வியாதிக்கு காரணமான கணையை மட்டும் ஏன் தன்னுடைய வேலையை செய்யலை? அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சர்க்கரை வியாதி குணப்படுத்த வந்தது என்பது எளிது. இப்போ எல்லாமே சொல்லுவாங்க, சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா எல்லா வியாதியும் வந்துடும். அதை அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவே போட்டு பாருங்களேன், சர்க்கரை வியாதி குணப்படுத்திட்டோம்னா எல்லா வியாதியும் குணப்படுத்திடுறோம். ஸோ அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா சர்க்கரை வியாதியை குணப்படுத்துவது என்பது மிக 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 எளிது. ஸோ தயவுசெய்து சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நம்முடைய அன்பர்கள் யாருமே அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பிடித்த உணவு சாப்பிட்லாம், பிடித்த பழங்கள் சாப்பிட்லாம், எந்த உணவையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 நாளையில் நீங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கிற அத்தனை மருந்துமே நிப்பாட்டிடலாம். அந்த அளவுக்கு எங்கிட்ட சிகிச்சை முறைகள் இருக்குது, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்து சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கும். ஸோ இந்த மலச்சிக்கலை சரி செஞ்சிட்டிங்கனாவே பாதி சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பாதியாகும் சர்க்கரை. அதே மாதிரி பிபி இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான், மலச்சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். மலச்சிக்கல் சரி பண்ணால் பிபியும் நார்மலாயிரும். ஸோ ஜீரண உறுப்புகள், முறையற்ற ஜீரணம், தரமில்லாத குளுக்கோஸ், இந்த இரண்டே ரெண்டு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அளவுக்கு அதிகமானால் அமிர்தம் நஞ்சு, பசித்து புசி, இந்த விஷயங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணால் சர்க்கரை வியாதி என்பது குணப்படுத்துவது மிக மிக எளிது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மருத்துவமனையில் சர்க்கரை வியாதிக்கென்று சிறப்பு சிகிச்சைகள் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா 3 நாளையில் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான சிகிச்சை முறைகள், அதாவது நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ நாள் நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, 3 நாளையில் நாம் அந்த மருந்துகளை நிறுத்தி அதற்கு பின்னால் நாம் சில வெளி பூச்சிகளை நாம் கொடுப்போம், அந்த பூச்சிகளை மட்டும் பூசிக்கிட்டு வரணும். சில அக்குப்பஞ்சர் புள்ளிகள், வர்ம புள்ளிகள் சொல்லிக் கொடுப்போம். அந்த புள்ளிகளை அவர்கள் ஃபாலோ செய்யும் பொழுது, அதை தொடர்ந்து அங்கே செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த சர்க்கரை வியாதி முழுவதுமாக குணமடைவதை பார்க்க முடியும். குணமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா மிராக்கள். எல்லாமே சொல்லுவாங்க, சார் சர்க்கரை வியாதி குணப்படுத்த முடியாது, இது உலக மருத்துவம் எல்லாருமே சொல்லக்கூடிய வந்து சொற்கள், இது எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் எப்படி சார் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், முறையற்ற ஜீரணம், தரமில்லாத குளுக்கோஸ் உருவாகுது, மலச்சிக்கல் உருவாகுது, இதை சரி செஞ்சாவே நம்ம சர்க்கரை வியாதி குணப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சாப்பிட்டுருக்க மருந்தை நீங்கள் நிப்பாட்டிடலாம், இன்சுலின் போடுறவங்களுக்கு மட்டும் இந்த சிகிச்சையில் தாமதமாகும். ஸோ இன்சுலின் போடாதவங்க, மாத்திரை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, நம்ம உடனடியாக அவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். இன்சுலின் போட்டுட்ருக்கிறவங்களுக்கு காலதாமதம் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக எங்கிட்ட வரும் பொழுது இன்சுலின் போடுறவங்களாக இருந்தால் எவ்வளோ நாள் குணமாகும், குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகும், 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் கூட ஆகலாம். அவர்களுடைய உடல்நிலை, கணையத்தினுடைய தன்மை, கணையம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஏன்னா இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டோம்னாவே அது ஐடியல் ஆயிரும். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் இந்த கை வலது கை இருக்குது, இந்த கையில் வந்து பலமாக என்னால் வந்து கல் எறிய முடியும், இந்த இடது கையில் வந்து என்னால் எறிய முடியாது, இடது கையில் பலம் கம்மி, வலது கையில் பலம் அதிகம், ஏன்னா இந்த கையை நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன். ஒருத்தர் அடிபட்டு ஆக்சிடென்ட் கிடக்கிறாரு, 3 மாதம் படுத்து கிடக்கிறாருன்னா அவருடைய கால்கள் அடிபட்டுச்சுன்னா கால் மசில்கள் வந்து வீக்காயிரும், மசில்கள் வந்து டோட்டலாக வீக்காயிரும். இப்போ நீங்கள் ஒரு சைக்கிள் வச்சுருக்கீங்க, ஒரு பைக் வச்சுருக்கீங்க, ரயில்வே ஸ்டாண்டில் சொன்ன போண்டு இல்லை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் வண்டியை போட்டிருக்கீங்க, ஒரு 10 நாள் கழித்து வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும்,
ஏற்கனவே கணையம் வந்து அரைகுறையாக வேலை செஞ்சுட்டு இருந்தது. உடனே என்ன பண்ணுறோம், வெளியிலிருந்து இன்சுலின், எலியிலிருந்தோ இல்லை பன்றியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இன்சுலினை செயற்கையாக உடம்புக்குள்ளே கொடுக்கும் பொழுது கொஞ்ச நஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்த கணையமும் தன்னுடைய வேலையை நிறுத்திடும். அப்போ மீண்டும் வந்து அந்த கணையத்தை தூண்டிவிட்டு அந்த கணையத்தை செயல்பட வைப்பது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம். ஆனால் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தால் அதையும் செய்ய முடியும். ஸோ தயவு செய்து இன்சுலின் போட்டுட்ருக்கவங்களுக்கு சர்க்கரை வியாதி குணப்படுத்துவது என்பது கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் இன்சுலின் போடாமல் மாத்திரை மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய நபர்கள் வந்தாங்கன்னா உடனடியாக சர்க்கரையுடைய அளவை குறைத்து அவர்களை பரிபூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத சிகிச்சை நம்மளுடைய ஹெர்போ கேரில் இருக்குது. இந்த சிகிச்சை முறைகள் அத்தனையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனைகளில் அரசு அனுமதி பெற்று அரசு பதிவு பெற்ற 5.5 வருடம் பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் படித்த மருத்துவர்கள் தான் நம்மளுடைய ஹெர்போக்கர் சிகிச்சை மையங்களில் சிகிச்சை கொடுக்குறாங்க. அவர்களுடைய மேற்பார்வையில் தான் எல்லா சிகிச்சை முறைகளுமே நடக்குது. ஏன்னா அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வறுமை சிகிச்சை, அக்குப்பஞ்சர் சிகிச்சைகள், அதே மாதிரி இந்த ஃப்ளவர் தெரப்பி, ரெஃப்ளக்ஸ் தெரப்பி, இந்த மாதிரி எல்லா விதமான தெரப்பிகளும் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்களை ஒரு தரம் வாய்ந்த ஒரு அற்புதமான மருத்துவர்களாக உருவாக்கி அவர்களை இந்த ஹெர்போக்கர் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பணியமைத்திருக்கிறோம். ஸோ அவர்களுடைய மேற்பார்வையில் தான் அத்துணை விதமான சிகிச்சை முறைகள் நடக்குது. கண்டிப்பாக இந்த அற்புதமான சிகிச்சை முறைகளை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இதில் நாங்கள் கொடுக்கப்படக்கூடிய அத்துணை விதமான மருந்துகளுமே பார்த்திங்கன்னா ஜிஎம்பி சர்டிஃபைடு. இப்போது அக்குப்பஞ்ச வறுமை சிகிச்சையை மட்டும் நம்ம கொடுக்கும்போது மருந்து தேவையில்லை. ஆனால் எங்கள் கூட வரக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா உடனே யாரும் வந்துடுறது கிடையாது. எல்லா வியாதிகளுமே முற்றிய நிலையில் தான் எங்கிட்ட வராங்க. ஸோ அவர்களை உடனடியாக குணப்படுத்தணும், பரிபூரணமாக குணப்படுத்தணும் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், வறுமை சிகிச்சையோடு அக்குப்பஞ்சரோடு இந்த மூலிகை மருத்துவத்தையும் இணைக்கும் பொழுது உடனடியாக அவர்களுக்கு குணத்தை எங்களால் கொடுக்க முடியுது. இப்போ ஒருத்தர் வந்து அதை அக்குப்பஞ்சர் மட்டும் பண்ணணும் அப்படின்னா 6 மாதத்தில் குணமாக அப்படின்னா மூலிகை மருத்துவத்தை இணைத்து நான் சிகிச்சை கொடுக்கும் பொழுது ஒரே மாதத்தில் அவர்களுக்கு பரிபூர்ண குணத்தை கொடுக்க முடியுது. ஸோ அதனால் உடனே அவர்கள் குணமடையணும். 6 மாதம் அவர் கஷ்டப்படுறதை விட 1 மாதத்தில் சரியாகி போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த ஹெர்போக்கர் ஹாஸ்பிட்டல் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் எங்கும் இருக்குது. தமிழகம் எங்கும் எந்தெந்த இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத கீழே நம்ம நம்பர் சொல்லியிருக்கிறோம். 8508510000, அதாவது 85/10000 என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா தமிழகத்தில் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த இடத்துல சிகிச்சை மையங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சிகிச்சை மையங்கள்லேயே அக்குப்பஞ்சருடைய பயிற்சி வகுப்புகள் நாங்கள் நடத்துகிறோம். இந்த பயிற்சி வகுப்புகள் டிப்ளமோ வகுப்புகள் நடத்துகிறோம், பேசிக் கோர்ஸ் நடத்துகிறோம், அட்வான்ஸ் கோர்ஸ் நடத்துகிறோம், எம்டி கோர்ஸ் நடத்துகிறோம். இந்த கோர்ஸுகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா அரசு அனுமதி பெற்று மத்திய அரசுடைய அனுமதியோடு பிஎஸ்எஸ் என்ற அமைப்போடு இணைந்து இந்த வகுப்புகள் நடத்துகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மருத்துவத்தை நீங்களும் கற்றுக்கொள்ளணும். நாங்கள் மட்டும்தான் சிகிச்சை கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லை. எந்த ஒரு வியாபாரமுமே சரி அவர்களுடைய வியாபார தந்திரங்களை வியாபார ரகசியங்களையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்களுடைய வெற்றிக்கு காரணமான எங்களுடைய மருத்துவ ரகசியங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். தயவு செய்து நீங்கள் இதை படிக்கணும். படிக்க முடியலனாலும் சரி நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த அற்புதமான மருத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லி ஹெர்போ கேருக்கு வருகை தந்து பரிபூர்ணமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அல்சர், கேன்சர், பிபி, சுகர் இப்படி வியாதிகள் பல, தீர்வு ஒன்று, ஹெர்போ கேர் இயற்கை மூலிகை மருத்துவமனை. இந்த ஆஸ்மா வியாதி இழுப்பு வருது, அவங்க திணறாங்க, திண்டாடுறாங்க, அது எப்படி வருது, அதை எப்படி நீங்கள் குணப்படுத்த முடியும்? ஆக்சுவலாக ஆஸ்துமா வியாதிங்கிறது நம்ம வந்து எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா நம்மளுடைய மார்பில் பார்க்குறோம், நாம நுரையீரலில் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்துமா அப்படிங்கிறது பாதிப்பு மலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மலக்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் பார்க்குறோம். ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நுரையீரலில் பிரச்சனைனா மலக்குடலில் பிரச்சனை இருக்கும், மலக்குடலில் பிரச்சனை இருந்ததுனா வந்து நுரையீரலில் பிரச்சனை இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் அத்தனை பேருமே அவர்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ மலச்சிக்கலை சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆஸ்துமா செய்யணும் சரியாயிடும். இது வந்து நார்மலான விஷயங்கள், இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
டாக்டர், இப்போ வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்படுற வியாதி இந்த பிபி தான், பிளட் ப்ரெஷர் தான். எவ்வளோ இருக்குது உனக்கு, எவ்வளோ இருக்குது எனக்கு, நீ செக் பண்ணியா, நீ செக் பண்ணியா? டாக்டர்கிட்ட போனவுடனே முதல்ல செக் பண்ணுற பிபியை தான் செக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சம் பிளாக் இருக்கிற மாதிரி தெரியுதே, ஒரு ஆன்ஜியோகிராம் எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பைபாஸ் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் பிபியாக இருக்குது. இந்த இந்த ஆன்ஜியோகிராம், பைபாஸ் இதெல்லாம் இல்லாமல் இருதய ஓட்டைகளை அடைக்க முடியுமா, குணப்படுத்த முடியுமா? உங்கள் சிகிச்சை முறை எப்படி இது? ஒரு நல்ல கேள்வி சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய நோக்கமே, ஹெர்போகர்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, பக்கவாதம் இல்லாத, மாரடைப்பு இல்லாத உலகை படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். எங்களுடைய புக்ஸில் மெட்டீரியல்ஸில் அதான் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ பக்கவாதம், மாரடைப்பு அப்படிங்கிறது, பக்கவாதம் இல்லாத மாரடைப்பு இல்லாத உலகம், உலகம் என்ன அழகா இருக்கு இந்த உலகம். எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய வியாதிகள். ஆனால் இன்னைக்கு மற்ற மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிபி குணப்படுத்த முடியாது, வாழ்க்கை முழுவதும் மருந்து சாப்பிடணும்னு சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம்னா, பிபி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நார்மலாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இப்போ நான் இங்கே சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய பிபி, அதாவது ரத்த அழுத்தத்தை அளந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். இப்போ நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ அளந்து பாருங்க, நார்மலாக இருக்கும், 80-120 இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 5 நிமிடம் கழித்து இந்த கையை அப்படி மெதுவாக அசைக்கிறேன். இந்த கதுவை மெதுவாக அசைக்கும் பொழுது இந்த கையில் இருக்கக்கூடிய தசைகள், திசுக்களுக்கு வந்து ரத்தம் தேவைப்படும், எனர்ஜி தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்தம் அதிகமாக கேட்குது. இந்த கையை ஒரு கையை அசைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமாகும். ரெண்டு கையும் அசைக்கிறேன், அப்போ இன்னும் அதிகமாகும். இப்போ இங்கேருந்து ஓடுறேன், நான் இங்கேருந்து அந்த ரோடுக்கு, மெயின் ரோடுக்கு நான் ஓடுறேன். ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு பிடிச்சி நிப்பாட்டி அங்கே பிபி அளந்து பாருங்க, அப்போ அதிகம் ஹையாக இருக்கும். இப்போ பிபி வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. உடம்புக்குள்ள திசுக்களில் இல்லை, உறுப்புகளில், கிட்னிலேயோ இல்லை நுரையீரலையோ இல்லை வந்து லிவர்லேயோ மண்ணீரலையோ இல்லை சிறுகுடல் பெருகுடல்லையோ ஏதோ ஒரு இடத்துல சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது, அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்காக ரத்த ஓட்டம் அதிகமாக தேவைப்படும். அப்போது நம்மளுடைய இதயம் ரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்காக உங்களுக்கு வந்து பிபி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது, உடம்புல வேற எங்கே பிரச்சனைகள் இருக்குது, எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சி அந்த உறுப்பை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா பிபி அப்படிங்கிறது நார்மல். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பிபியை வந்து குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், பிபியை குணப்படுத்துவது எளிது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து ஹார்ட்டில் வந்து அடைப்பு, ஆன்ஜியோ பண்ணணும், பைபாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அவசியம் இல்லாத ஒன்று அப்படிங்கிறதான் நம்மளுடைய. இப்போ உங்கள்கிட்ட ஆன்ஜியோ பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறாரு வச்சுங்களேன், நான் பண்ணிக்காம உங்கள்கிட்ட வந்தா உங்களால குணப்படுத்த முடியும்? கண்டிப்பாக, உடனடியாக எந்த மருந்துமே இல்லாமல் உடனடியாக ரத்த ஓட்டத்தை நம்ம அதிகரித்து அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும். அப்படியா, பரவாயில்ல. இது செய்ய முடிஞ்சா மக்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன இது? இந்த பிபி மாதிரியே அடுத்த ஒரு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ரொம்ப ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு வியாதி சுகர். அப்பா, சுகர் வரவே கூடாது. எந்த வியாதி வேணாலும் வரும், சுகர் வரக்கூடாது. அது எல்லா வியாதிக்கும் சொல்லுவாங்க. எந்த வியாதி ஒன்றாலும் எல்லாம் தலைவர் வரக்கூடாதுமா, எந்த வியாதி ஒன்றாலும் எல்லாம் முதுகு, எல்லா வரைக்கும் சொல்கிறது தான், அதை சொல்லிட வேண்டியது அவ்வளோதான். எந்த வழியும் யாராலும் தாங்க முடியாது. ஆனால் சுகர் கொஞ்சம் பயப்படக்கூடிய வியாதியாக இருக்குது, மற்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும். சுகர் வந்தால் எல்லா வியாதியும் வந்துடும் அப்படிங்கிறாங்களே, அது என்ன சார் பயமுறுத்துறாங்களே, என்ன அது? சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கெல்லாம் சக்கரை இருக்குது. 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தைக்கெல்லாம் சக்கரை, ரொம்ப கொடுமையான விஷயம். சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது எப்படி வந்து பிபி அப்படிங்கிறது ஒரு வியாதியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி சர்க்கரையும் ஒரு வியாதியே கிடையாது. சர்க்கரை வியாதி குணப்படுத்த என்பது மிக 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 எளிது. எப்படின்னா, நம்ம உடம்புல தைராய்டு சிவப்பு இருக்குது, பிட்டுட்டி சிவப்பு இருக்குது, பினிங்லாண்ட் இருக்குது, லிவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான சிவப்பிகளும் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு 35-40 வயசு ஆச்சு சர்க்கரை, ஏன் கணையம் வேலை செய்யலை, கணையம் தன்னுடைய வேலையை செய்யலைன்னு சொல்கிறாங்க. ஏன் செய்யலை? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளும் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கணையம் மட்டும் திடீர்னு ஏன் வேலை செய்யலை? அதற்கான கேள்விக்கான விடை தெரிஞ்சதுன்னா, சர்க்கரை வியாதி குணப்படுத்துவது என்பது எளிது. எப்படி அப்படின்னா, ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல உருவாகக்கூடிய சர்க்கரைகள் எப்படி வந்து கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா, நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு, எல்டிஎல் எச்டிஎல் சொல்லுவோம், அந்த மாதிரி நம்ம உடம்புல 2 விதமான சர்க்கரைகள் இருக்கு. அதாவது கெட்ட சர்க்கரை, நல்ல சர்க்கரை அப்படிங்கிற 2 விதமாக நாங்கள் பார்க்குறோம். இது எங்களுடைய அக்குப்பஞ்சரில் மட்டும்தான் இருக்குது.
ஸோ இதில் இந்த கெட்ட சர்க்கரை உருவாகாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்ல சர்க்கரையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. அதை தெரிஞ்சதுன்னா சர்க்கரை வியாதியை குணப்படுத்துவது என்பது மிக மிக எளிது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா எல்லா வியாதிகளும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதையே கொஞ்சம் உல்ட்டாக கொடுங்க சார். சர்க்கரை சொல்றேன்னா, சர்க்கரை வியாதியை குணப்படுத்திட்டோம்னா எல்லா வியாதியும் குணப்படுத்திடலாம். எல்லா வியாதி வராது வராது. ஓகே. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, சர்க்கரை வியாதி தான் அடிப்படை. ஓகே. ஸோ சர்க்கரை வியாதியை வந்து குணப்படுத்திட்டோம்னா எந்த வியாதியுமே வராது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, ஒரு இனிப்பான செய்தி. சர்க்கரை வியாதி உங்களுக்கு முழுமையாக குணமாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இனிப்பு சாப்பிடாமல் சர்க்கரை வியாதி குணப்படுத்த முடியாது. ஓஹோ. இப்போ எங்ககிட்ட வந்து சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது இனிப்பு கம்பல்சரி சாப்பிடணும், மட்டன் சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும், எதையும் தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் பிரச்சனை வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து எந்த உணவையும் ஒதுக்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எண்ணெய்கள் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணவே கூடாது. சாதாரண நல்லெண்ணெய் கல்லெலாம் தான் யூஸ் பண்ணணும். சரி. ஸோ இந்த மாதிரி, அதாவது அதே மாதிரி கிட்னியில் ப்ராப்ளமா உப்பு யூஸ் பண்ணணும், பிபியா உப்பு யூஸ் பண்ணணும். ஸோ எந்த பொருளை வந்து உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறாங்களோ அதை கம்பல்சரி உபயோகப்படுத்தியே தீரணும். அல்சர், கேன்சர், பிபி, சுகர் இப்படி வியாதிகள் பல, தீர்வு ஒன்று. ஹெர்போ கேர், இயற்கை மூலிகை மருத்துவமனை. நல்ல, இப்போ வந்து நீங்கள் ரொம்ப அருமையாக பிபி, சுகர் இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான விளக்கங்கள் தந்து, அதை வருமுன் காப்பது எப்படி, வந்தபின் தடுப்பது எப்படி, எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப இதை கேட்குறவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அடுத்து இப்பொழுது எல்லோரையும் வாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலி என்னவென்றால், மூட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, ஜாயிண்ட் பெயின், இது இப்போ ஒரு இப்போ வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு வலி. இதுக்கு உங்கள்கிட்ட என்ன வைத்தியம் இருக்குது? அதாவது மீண்டும் சொல்கிறேன் சார், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மருத்துவர்களும் வித்தியாசமாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் தேவையில்லை, நம்மகிட்ட வலி இல்லை, ஆப்ரேஷன் கிடையாது. உள்ளே வரும்போது வந்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு உள்ளே வருவாங்க, வெளியில் போகும்போது சிரிச்சுக்கிட்டு அப்படியே அழகாக குணமடைஞ்சு போவாங்க. இதுதான் நம்மளுடைய ஹெர்போகேர் மருத்துவனுடைய சிறப்பு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு மூட்டு எலும்பு தெரிஞ்சு போச்சு, கையை தூக்க முடியல, காலை மடக்க முடியல, L4 L5 கம்ப்ரஷன் ஆயிடுச்சு, கழுத்தை திருப்ப முடியல, கழுத்து வலி, கழுத்துல வந்து பிரச்சனைகள், நிறைய பேர் கழுத்துல காலர் போட்டிருப்பாங்க. ஆமா. சோ இந்த மாதிரி இருக்கவங்க எத்தனை பேருக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வறுமை சிகிச்சையின் மூலமாக உடனடியாக நிவாரணம் கொடுக்க முடியும். இந்த வறுமை சிகிச்சைங்கிறீங்களே, அது கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பண்ணா அது ஒண்ணு வலிகளி வராது? அவங்க ஒண்ணும் வராது சார். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, பாதிப்பு அதிகமாக இருக்கும் போது வலி அதிகமாக இருக்கும். ஓ, நாம என்ன பண்றோம், வயசுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்ல, வலிக்கு அதுக்கு. ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வியாதியை பொறுத்து இருக்கு, அதிகமா இருந்தா வலி அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஓரளவுக்கு ஏஜ் கம்மியா இருக்கவங்களுக்கு வந்து உடனடியாக சரி பண்ணிடுவோம். ஏஜ் அதிகமா இருந்தா ரெண்டு சிட்டி வர சொல்லுவோம், ஆனா ஒரே நாள்ல பண்ணும்போது வலி முடியாது. கரெக்ட், கரெக்ட். ரெண்டு முறை வர சொல்லுவோம், ஆனால் முதல் முறை வரும் பொழுது அவரை நடக்க வச்சிருவோம். நடக்க முடியாம நீங்க வந்து யாரை கூட்டிட்டு வந்தாலும் சரி, வித்தின் ஒரு 5 to 10 minutes அவர்கள் காலை மடக்கி கீழே உட்கார வைக்க முடியும், கீழே நடக்க முடியும், கையை தூக்க முடியும், கையை தூக்க முடியாமல் வருவாங்க. சரி சரி. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கையை வந்து பார்த்தீங்கன்னா தோல்